யூனிட் ஒன்று தொழிலின் அடிப்படை கூறுகள். அதில் பாடம் மூணில் தொழில் நடவடிக்கைகளோட வகைகளை இந்த பார்ட் மூணில் பார்க்க போகிறோம். ஒரு தொழில் நடவடிக்கைகளில் என்னென்ன எல்லாம் வகை இருக்குது, அதை எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த பார்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே முத முத வீடியோக்குள்ளே போட்டிருக்கும்போது ரெண்டு பாடத்துக்கு, அதில் ரெண்டு பாடத்தையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், தொடர்ச்சியாக பாருங்கள். இப்போ தொழில் நடவடிக்கைன்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். உற்பத்தி கூடத்திலிருந்து நுகரும் மையம் வரை நடைபெறும் அனைத்து செயல்பாடுகளையும் தொழில் நடவடிக்கை எனலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு இடத்துல உற்பத்தி செஞ்சு அதை நம்ம நுகர்வோர்கிட்ட எடுத்து செல்கிற வரைக்கும் ஏற்படக்கூடிய அத்தனை நடவடிக்கைகளையும் பார்த்திங்க அப்படின்னா தொழில் நடவடிக்கைன்னு சொல்லலாம். அந்த தொழில் நடவடிக்கைகளை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று உற்பத்தி தொழில், இன்னொன்று வணிகம். ஃபஸ்ட்டு உற்பத்தி தொழில்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டு அடுத்து வணிகம்னா என்னென்னு பார்க்கலாம். உற்பத்தி தொழில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வளங்களை இயந்திரம் மற்றும் தொழில்நுட்ப திறமையுடன் உபயோகிக்க வல்ல பொருளாக மாற்றக்கூடியதே உற்பத்தி தொழில் அப்படி சொல்கிறாங்க. அதாவது ஒரு பொருளை இயந்திரம் அல்லது தொழில்நுட்ப உதவியோட திறன்பட உபயோகிக்கிற மாதிரி பொருளாக மாற்றக்கூடிய ஒரு செயல் தான் என்ன அப்படின்னா உற்பத்தி தொழில். இப்போ பார்த்திங்கன்னா சிமெண்ட் உற்பத்தி, ஜவுளி உற்பத்தி, அது மாதிரி பொருளை வந்து உற்பத்தி பண்ணுறது, அதாவது நம்ம ஏதாவது ஒரு இயந்திரத்தையோ வளங்களையோ பயன்படுத்தி என்ன பண்ணுறது, உற்பத்தி செய்கிறது, அது உற்பத்தி தொழில்னு சொல்கிறாங்க. இந்த உற்பத்தி தொழிலில் பல்வேறு வகையாக பிரிக்கிறாங்க. அந்த அட்டவணை படத்தை தான் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல செயலின் அடிப்படையில் அல்லது அடுத்தது அளவின் அடிப்படையில் பிரிக்கிறாங்க. அந்த உற்பத்தி என்னென்ன செயலில் செய்கிறாங்களோ அந்த அடிப்படையில் பிரிக்கிறாங்க. அதை வந்து இந்த செயலின் அடிப்படையை மூணாக பிரிக்கிறாங்க. முதன்மை உற்பத்தி தொழில், இரண்டாம் நிலை உற்பத்தி தொழில், சேவை தொழில் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அதில் முதன்மை தொழிலை ரெண்டாக பிரிக்கிறாங்க. பிரித்தெடுக்கும் உற்பத்தி தொழில், மரபுசார் உற்பத்தி தொழில். அந்த இரண்டாம் நிலை உற்பத்தி தொழில்களை அதை இரண்டாக பிரிக்கிறாங்க. தயாரிப்பு தொழில்கள், கட்டுமான தொழில்கள். தயாரிப்பு தொழில்களை பகுப்பாய்வு உற்பத்தி தொழில்கள், செயற்கை பொருள் உற்பத்தி தொழில்கள், தொடர்முறை உற்பத்தி தொழில்கள், ஒன்று திரட்டும் உற்பத்தி தொழில்கள் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அடுத்தது சேவை தொழில், அது தனியாக. அடுத்து அளவின் அடிப்படையில் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, குறுகிய உற்பத்தி தொழில்கள், சிறிய உற்பத்தி தொழில்கள், நடுத்தர உற்பத்தி தொழில்கள், பெரிய உற்பத்தி தொழில்கள் அப்படின்னு சொல்லி அந்த அளவின் அடிப்படையில் நாலாக பிரிக்கிறாங்க. இப்போ உற்பத்தி தொழில், தொழில் நடவடிக்கைகளை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று உற்பத்தி தொழில், இன்னொன்று வணிகம். அந்த உற்பத்தி தொழிலை செயலின் அடிப்படையில், அளவின் அடிப்படையில் பிரிக்கிறாங்க. அந்த செயலின் அடிப்படையில் முதன்மையான உற்பத்தி தொழில் எது, இரண்டாம் நிலையில் உள்ள உற்பத்தி தொழில் எது, சேவை தொழில் அப்படின்னு சொல்லி மூணு வகையாக பிரிச்சுட்டு அதில் முதன்மை உற்பத்தி தொழில், இரண்டாம் நிலை உற்பத்தி தொழிலில், சேவை தொழிலில் என்னென்ன விளக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பார்ட்டாக பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல எடுத்தோன்னே அந்த முதன்மை உற்பத்தி தொழில், அதாவது செயலின் அடிப்படையில் மூணாக பிரிக்கிறாங்க. அதில் முதன்மை, இரண்டாம் நிலை, சேவை தொழில்னு அதை செயலின் அடிப்படையில் உள்ள உற்பத்தி தொழிலில் மூணாக பிரிச்சுக்கிட்டு அதில் முதன்மை உற்பத்தி தொழிலில் எது எதெல்லாம் வருது அப்படின்னு பார்க்க போகிறோம். முதன்மை உற்பத்தி தொழில்னா ரெண்டே ரெண்டே நம்மள்கிட்ட இங்கே கொடுக்குறாங்க. ஒன்று பிரித்தெடுக்கும் உற்பத்தி தொழிற்சாலை, மரபு தொழிற்சாலை அப்படின்னு சொல்லி ரெண்டாக சொல்கிறாங்க. அதாவது முதன்மை உற்பத்தி தொழிலில் பிரித்தெடுக்கும், அதாவது நம்ம இயற்கையாக கிடைக்கக்கூடிய பூமியிலிருந்து தோண்டி எடுக்கக்கூடிய இயற்கை வளங்களை தூய்மை செய்து பிரித்தெடுக்கும் பணியினை இத்தொழிலை சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த தங்கமெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே உலோகமாக கிடைக்காமல் அதை எடுப்பாங்க. அது மாதிரி நிலக்கரி, கச்சா எண்ணெய் எடுத்து அதை இது பண்ணுறது ஒரே இதாக இருக்காது. பூமியிலேருந்து அப்படியே ஒரே இதாக எடுத்து அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெட்ரோலியமாக இருக்கட்டும், ஆயிலாக இருக்கட்டும், அதை தனித்தனியாக பிரிக்கிறது. கடைசியாக பார்த்திங்கன்னா தார், மக்கனை கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும். அதுதான் அந்த பிரித்தெடுக்கும் தொழிற்சாலையில் சொல்கிறாங்க. மரபு தொழிற்சாலை அப்படின்னா நுகர்வோரின் உபயோகத்திற்காக சில தாவரங்களும் மிருகங்களும் இத்தொழிற்சாலையில் வளர்க்கப்படுகின்றன, அது மரபு தொழிற்சாலையாக சொல்கிறாங்க. கால்நடை வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, ரப்பர் மரம் வளர்ப்பு, இதெல்லாம் வந்து அந்த மரபு தொழிற்சாலையில் சொல்கிறாங்க. அதாவது முதன்மை உற்பத்தி தொழிலை ரெண்டாக பிரிக்கிறாங்க. பிரித்தெடுக்கும் தொழிற்சாலை, மரபு தொழிற்சாலை. பூமியிலிருந்து அதாவது நேரடியாக தோன்றி எடுத்து அதை தூய்மை செய்கிறது அது பிரித்தெடுக்கும் தொழிற்சாலை. மரபு தொழிற்சாலையில் பார்த்திங்கன்னா இந்த மீன் வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு இதெல்லாம் மரபு தொழிற்சாலையில் சொல்கிறாங்க. அடுத்தது இரண்டாம் நிலை உற்பத்தி தொழில், இதை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று தயாரிப்பு தொழில், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸை அது தயாரிப்பு தொழிலில் சொல்கிறாங்க. அடுத்து கட்டுமான தொழில், கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸை சொல்கிறாங்க. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய பார்ட்டாக இருக்காது, ஏன்னா அது உங்களுக்கு தெரியுங்கிறதுனால கட்டுமான தொழிலில் பெருசாக பிரிக்கல அவங்க. தயாரிப்பு தொழில்களை மேனுஃபேக்சரிங் மட்டும் தனியாக நல்லா பிரித்து சொல்கிறாங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா
அதை நான்கு வகையாக பிரிக்கிறாங்க. தயாரிப்பு தொழிலை நாலாக பிரிக்கிறாங்க. பகுப்பாய்வு உற்பத்தி தொழில், செயற்கை பொருள் உற்பத்தி தொழில், தொடர்முறை உற்பத்தி தொழில், ஒன்று திரட்டும் உற்பத்தி தொழில் அப்படின்னு சொல்லி நான்காக பிரிக்கிறாங்க. இந்த நான்கை பற்றி நம்ம தனித்தனியாக பார்க்க போகிறோம். பகுப்பாய்வு உற்பத்தி தொழில், செயற்கை பொருள் உற்பத்தி தொழில், தொடர்முறை உற்பத்தி தொழில், ஒன்று திரட்டும் உற்பத்தி தொழில் அப்படின்னு. அதில் பகுப்பாய்வு உற்பத்தி தொழில் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது மூலப்பொருட்களிலிருந்து பல்வேறு வகையான பொருட்களை பகுத்து ஆராய்ந்து பிரிப்பதை மேற்கொள்ளும் ஒன்று தான் என்னன்னு சொல்கிறாங்க பகுப்பாய்வு. இப்போ எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்திலேருந்து பார்த்திங்கன்னா கச்சா எண்ணெயிலேருந்து எரிவாயு எடுக்கிறது, அதுக்கப்புறம் பெட்ரோல் எடுப்பாங்க, டீசல் எடுப்பாங்க, மண்ணெண்ணெய் எடுப்பாங்க, கடைசியாக பார்த்திங்கன்னா தார் கிடைக்கும், அந்த குருடாயில் இதை ஒரு ஒட்டுமொத்தமாக இருக்கிறத, ஒரு பிழம்பாக இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து அந்த எண்ணெயிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எரிவாயு, பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய்னு பிரிக்கிறோம்ல, அது பகுப்பாய்வு உற்பத்தி தொழில். அடுத்தது செயற்கை பொருள் உற்பத்தி தொழில், பல்வேறு வகையான கூட்டு பொருட்களை ஒன்றாக சேர்த்து புதிதாக ஒரு பொருளை உருவாக்கும் தொழிற்சாலையே செயற்கை பொருள் உற்பத்தி தொழில் அப்படின்னு. அந்த பாலிஸ்டர், நைலாம்பை இதெல்லாம் வந்து நம்ம சொல்கிறோம்ல, செயற்கையாக பொருளை உருவாக்கி அதை ஒரு கூட்டு கலவையாக செஞ்சு நம்ம நம்மளுக்கு கிடைக்கிறதுல பொருள், பாலிஸ்டர், நைலாம்பை இதெல்லாம் இதெல்லாம் செயற்கை பொருள் உற்பத்தி தொழில்களில் வருது. இப்போ அடுத்த இது பார்த்திங்க அப்படின்னா தொடர்முறை உற்பத்தி தொழில். தொடர்முறைனா ஒரு ப்ராசஸை தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே வந்து கடைசியாக நம்மளுக்கு கிடைக்கும். கச்சா பொருள் பல்வேறு படிநிலைகளை கடந்து இறுதியில் ஒரு முடிவுற்ற பொருளாக மாற்றுவது தொடர்முறை உற்பத்தி தொழில் எனப்படுகிறது. ஒரு பொருள் எடுத்தோன்னே கிடைக்காது, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து அதை தயார் பண்ணி அதை தயார் பண்ணி மருந்து பொருள், ஒரு டேப்லெட் வாங்கணுன்னா அது பல்வேறு ஸ்டெப்பை கடந்தால் ஒரு மாத்திரையே கிடைக்கும். அது மாதிரி குளிர்பானம் எடுத்தோடனே நம்மளுக்கு கிடைக்காது, பல்வேறு இதை என்ன பண்ணுவாங்க, அதில் எல்லாமே கலந்து குளிர்பானமாக கொடுப்பாங்க. அது மாதிரி வண்ணம் தயாரித்தல் இதெல்லாம் தொடர்முறை உற்பத்தி தொழில், ஒரு பொருள் அப்படி ப்ராசஸாக நடக்கும். அடுத்தது ஒன்று திரட்டும் உற்பத்தி தொழில், ஒரு தொழிற்சாலையில் பல்வேறு முடிவுற்ற பொருட்களை ஒன்றாக சேர்க்கப்பட்டு ஒரு முற்றுப்பெற்ற பொருளாக மாற்றுவது தான் என்னது இந்த ஒன்று திரட்டுவது. அதை இப்போ தொலைக்காட்சி பார்த்திங்கன்னா அதுக்கு ஒவ்வொரு பார்ட்ஸு, பிளாஸ்டிக் பார்ட்ஸு, அதில் உள்ள மீட்ரு எல்லாமே ஒவ்வொரு பார்ட்ஸாக என்ன பண்ணுவாங்க, தனித்தனியாக கொண்டு வருவாங்க, அதெல்லாம் சேர்த்து அசம்பிள் பண்ணி ஒரு நம்மளுக்கு டிவியாக கொடுப்பாங்க. அது மாதிரி மகிழ்வுந்து, ஒரு கார் எடுத்துங்க, டயர் ஒருத்தன் தயாரிப்பான், அதில் உள்ள எல்லா பொருட்களும் தனித்தனி தயாரிக்கிறது, கணினி அது மாதிரி செய்யறது. இப்போ இரண்டாம் நிலை உற்பத்தி தொழில்களில் பார்த்திங்க அப்படின்னா அந்த வரிசையை பார்த்துக்கிட்டு வந்தப்போ அதில் தயாரிப்பு தொழிலை பார்த்தோம்போ அடுத்தது கட்டுமான தொழில்கள். கட்டுமானம்னா உங்களுக்கு தெரியும், கட்டிடம் கட்டுறது, பாலம், சாலைகள், அணைகள் போன்ற கட்டடத்துக்கு தேவையான அல்லது கட்ட தேவையான பொருட்களை தொழிற்சாலைகளோ கட்டுமான தொழிற்சாலை என அழைக்கப்படுது. இந்த கட்டடம் கட்டுறதுக்கான தேவைகளில் நம்ம இந்த கட்டுமான தொழில்களில் சொல்கிறாங்க. இதை பெருசாக உங்களுக்கு சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன், ஏன்னா கட்டுமான தொழில் பற்றி நம்மளுக்கு சாதாரணமாக வழக்கமாக பார்க்குறது தான். அடுத்தது சேவை தொழில். சேவை தொழில் அப்படின்னா இதில் எந்த பொருளையும் உற்பத்தி செய்ய மாட்டாங்க, பொருள் உற்பத்தி செய்யாமல், இயல் பொருட்களை உற்பத்தி செய்யாமல் சேவை பொருட்களை லாபத்திற்கு விற்பனை செய்வதை சேவை தொழில் அப்படிங்கிறாங்க. இவ்வகையான சேவை வியாபாரம் பல வகையான தொழிலுக்கு உதவி புரிகின்றன. இப்போ மருத்துவம், அங்கே ஒன்று நம்மளுக்கு வந்து பொருளோ எதோ கொடுக்க மாட்டாங்க, அந்த டாக்டர்ட்டு நம்ம கன்சல்டிங் பண்ணி என்ன நம்மளுக்கு உடம்பு சரியில்லை அதை நம்ம மருத்துவ பீஸ் வாங்குவார். கல்வி சேவை, அங்கே பொருள் கொடுக்க மாட்டாங்க, அங்கேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், அறிவை பெறுகிறோம்போ இது மாதிரி அதெல்லாம் சேவை தொழில். அந்த சேவை தொழிலே ஒரு நிறைய வகையாக நம்மள்கிட்ட கொடுக்குறாங்க, தனிச்சேவை, பொது சேவை, விநியோக சேவை, நிதி சேவை, தனித்துவ சேவைகள் அப்படின்னு சொல்லி அந்த சேவைகளையும் நம்மளுக்கு நிறைய வகைப்படுத்தி சொல்கிறாங்க. இப்போ சேவைன்னா உங்களுக்கு தெரியும், அங்கே பொருள் எதுவும் உற்பத்தி செய்ய மாட்டாங்க, நம்மளுக்கு அதோடய பலன் கிடைக்கும். ஒரு ஹோட்டலுக்கு போகிறது, அது மாதிரி கல்வி சேவை, அரசு மருத்துவமனை, பள்ளி, காவல் நிலையம், தீயணைப்புத்துறை, அது மாதிரி காப்பீட்டுத்துறை, இதெல்லாம் சேவைத்துறையில் அடங்கும். அதை தனியாக நம்மளுக்கு பிரித்து சொல்லியிருக்காங்க, தனிச்சேவை, பொது சேவை, விநியோக சேவை, நிதி சேவை, தனித்துவ சேவை அப்படின்னு சொல்லி இந்த சேவைகளே நம்மளுக்கு தனித்தனி பாட்டில் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு சேவைகளை நம்ம அன்றாட ஏதாவது ஒரு விதத்தில் கணினி வேகமோ அல்லது சிறப்பு தொழில் புரியறத ஒரு சேவையாக நம்ம சொல்கிறோம்போ. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இப்போ வரிசையாக பார்த்துக்கிட்டு வந்தோம், உற்பத்தி தொழிலில், தயாரிப்பு தொழில், கட்டுமான தொழில், சேவை தொழில், அந்த டேபிள் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. உற்பத்தி தொழிலில் செயலின் அடிப்படையில், அளவின் அடிப்படையில், அதில் இப்போ பிரித்தெடுக்கும் உற்பத்தி தொழிற்சாலை, மரபு சார் தொழிற்சாலை பார்த்தோம்போ, அடுத்து தயாரிப்பு தொழிற்சாலைகளை பார்த்தோம்போ, அடுத்து கட்டுமான தொழிற்சாலை அதை பார்த்துட்டு சேவை தொழிலை பார்த்தோம்போ, அடுத்து நம்ம அளவின் அடிப்படையில் என்னென்ன பார்க்க போகிறோம்போ அப்படிங்கிறத பார்க்கணும். இங்கே புத்தகத்தில் உங்களுக்கு அளவின் அடிப்படையில் தொழிற்சாலை உற்பத்தி தொழிலை அதிகமாக பிரித்து விளக்கத்தை கொடுக்கல, இருந்தாலும் அளவில் அடிப்படையில் என்னென்ன இருக்குங்கிறத மட்டும்
நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதை மட்டும்தான் பார்க்க போகிறோம். அளவின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா அதை குறுந்தொழில், சிறு தொழில்கள், நடுத்தர தொழில்கள், பெருந்தொழில்கள். இப்போ கொஞ்சமாக ஒரு உற்பத்தி செஞ்சாங்கன்னா அது குறுந்தொழில், அதை விட கொஞ்சம் கூடுதலாக செஞ்சாங்கன்னா சிறு தொழில், நடுத்தர தொழில், மீடியம் லெவலில் குறிப்பிட்ட அளவில் பணியாளர்கள் வச்சு பொருளை உற்பத்தி பண்ணி வெளியாக்குனாங்கன்னா அது நடுத்தர தொழில். பெருந்தொழில் இந்த கார்பரேட் நிறுவனம் மிகப்பெரிய அளவில் வேர்ல்டு லெவலில் செய்யக்கூடிய அளவில் அது பெருந்தொழில்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அளவின் அடிப்படையில் இது உங்களுக்கு அந்த அளவை பொறுத்து தொழில் அடிப்படையை பிரிச்சிருக்காங்க. அடுத்தது நம்ம அந்த எல்லா தொழில் நடவடிக்கைகளும் ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று உற்பத்தி தொழில், இன்னொன்று வணிகம்னு பார்த்தோம்மா. இது வரைக்கும் பார்த்தது பார்த்திங்க அப்படின்னா உற்பத்தி தொழிலை பற்றி மட்டும் பார்த்துக்கிட்டு வந்தோம்மா. என்னென்ன வகை இருந்தது, அதில் என்னென்ன விளக்கம் இருந்தது அப்படின்னு சொல்லி உற்பத்தி தொழிலை பார்த்தோம்மா. இப்போ அதில் அடுத்த பிரிவான வணிகம்னா என்ன, அந்த வணிகத்தை நம்மளுக்கு எப்படி பயன்படுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முதல்ல தொழில் நடவடிக்கைகளை ரெண்டாக பிரித்தாங்க, அது உற்பத்தி தொழில், வணிகம். உற்பத்தி தொழிலை பார்த்தோம்மா, அடுத்து வணிகம். வணிகம்னா என்ன, ஒரு பொருள் சேவைகள் மற்றும் தயாரிப்பாளர்களிடமிருந்து நுகர்வோருக்கு பரிமாற்றம் செய்யும் அனைத்து நடவடிக்கைகளும் உள்ளடக்கியதான் என்னது, வணிகம். பொருட்கள் சேவைகளை, பொருளாக இருக்கலாம் சேவையாக இருக்கலாம், அது தயாரிப்பாளர்கிட்டேருந்து எப்போ நுகர்வோர்கிட்ட பரிமாற்றம் செய்யப்படுதோ அத்தனை நடவடிக்கைகள் என்னென்னு சொல்கிறோம்போ வணிகம். நுகர்வோர்னால் யார், நம்ம தான் நுகர்வோர். பொருளை வாங்கலாம், சேவைகளை வாங்கலாம், யார் அந்த பொருளை பயன்படுத்துகிறாங்களோ அவர் தான் நுகர்வோர். அந்த ப்ராசஸ் நடக்கிற அத்தனை நடக்கிற அனைத்து நடவடிக்கைகளும் என்னென்னு சொல்கிறாங்க, வணிகம்னு சொல்கிறாங்க. அதில் எவ்லின் தாமஸ் அப்படிங்கிற ஒரு அறிஞர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வணிக நடவடிக்கைகள் பொருட்கள் வாங்குதலும் விற்றலும் முடிவுற்ற பொருட்கள் பரிமாற்றமும் கொண்டதே அப்படின்னு சொல்லி அந்த எவ்லிங் தாமஸ் அப்படிங்கிற ஒரு வரைவிலக்கணம் கொடுத்துருக்காரு. வணிகத்தோட வரைவிலக்கணத்தை கேட்டாங்கன்னா இதை நீங்கள் எழுதினா போதும். என்ன சொல்கிறாரு, வணிக நடவடிக்கைகள் பொருட்கள் வாங்குதலும் விற்றலும் முடிவுற்ற பொருட்களும் பரிமாற்றம் கொண்டது என்னென்னு சொல்கிறாரு, வணிகம். வணிகம் என்பது வியாபாரம் மட்டும் கிடையாது, அதுக்கு இடைப்பட்ட நிறைய சேவைகள்லாம் இருக்குது. ஒரு பிஸ்னஸ் நடக்கணும் அப்படின்னா அந்த வணிகம் மட்டும் பத்தாது, அது வணிகத்தோடு என்ன நடக்கணும், போக்குவரத்து வேணும், அதை ஸ்டோரேஜ் பண்ணுற பண்டக காப்பு வேணும், கட்டுமான பணி அதாவது பேக்கேஜ் வேணும், ஏதாவது நம்மளுக்கு ஃபயர் ஆனால் என்ன ஆகணும், ஃபயர் ஆகணும், இழப்பீடு ஏற்பட்ட காப்பீடு வேணும், அந்த நிறுவனத்தை மிகச்சிறந்த அளவில் செய்கிறதுக்கு வங்கி சேவை வேணும், விற்பனை வேணும், இதையெல்லாம் பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம்ப்பா. இதை ஒரு வணிகத்துக்கான முக்கியமான கொஸ்டின் ஒன்று இதில் 5 மார்க்கில் கேட்பாங்க. வணிகத்திற்கு உறுதுணையானவற்றை சுருக்கமாக விவரி. இது இந்த வணிகம் நடக்கணும்னா எதெல்லாம் தேவை, வியாபாரம் தேவை, போக்குவரத்து தேவை, வங்கி தேவை, காப்பீடு தேவை, அது மாதிரி பண்டக காப்பு தேவை, இதை பற்றி நம்மளை கேட்பாங்க. இது 5 மார்க்கில் நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கணும். 5 பாயிண்ட் இருக்குது, 5 பாயிண்ட்டையும் நீங்கள் நல்லா படிக்கணும். வியாபாரம்ங்கிறது ஃபஸ்ட்டு வியாபாரம் அப்படிங்கிற தலைப்பு கொடுத்துட்டு உற்பத்தி கூடத்திலிருந்து நுகர்வோர் வரை சென்றடையும் அனைத்து செயல்பாடும் என்னென்னு சொல்கிறாங்க, வியாபாரம். அடுத்து போக்குவரத்து, ஒரு இடத்துலேருந்து பொருட்களை மற்றொரு இடத்துக்கு எடுத்து செல்வதற்கு அவசியமாக என்ன தேவைப்படுது, போக்குவரத்து. வங்கி, எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் வங்கியின் உதவி வந்து என்ன பண்ண முடியாது, செயல்பட முடியாது. இப்போ பண வசதி ஏற்படுத்தட்டும் அல்லது ஒரு லோன் எடுக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் எது தேவைப்படுது, வங்கிங்கிறது அவசியமாக ஒன்று இருக்குது. அந்த வங்கி சேவை வியாபாரத்துக்கு உறுதுணையாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா காப்பீடு. நம்ம ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி அதை என்ன பண்ண வேண்டியா இருக்குது, வெளிநாடுகளுக்கோ அல்லது ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கப்போ தீயோ அல்லது திருட்டோ, சூறாவளி, நிலநடுக்கம், கடலில் போயிட்டுருக்கிறப்போ ஏதாவது விபத்து, வெடி விபத்து, இயந்திர கோளாறு, ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றப்போ என்ன பண்ண வேண்டியா இருக்குது, இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுருக்கணும், அது வியாபாரத்துக்கு அவசியமானது, காப்பீடு. அடுத்து பொருட்களை உற்பத்தி செஞ்சு அன்னைக்கே வித்துற முடியாது, என்ன ஆகிட்டே இருக்கும். இப்போ மழை காலத்தில் வந்து குடை தேவைப்படுதுன்னா வெயில் காலத்துலேயே நம்ம என்ன பண்ணிகிட்ருப்போம், குடையெல்லாம் உற்பத்தி பண்ணிக்கிட்டுருப்போம். அது மாதிரி அரிசி ஒரு சீசனில் விளையுதுன்னா நம்ம ஆண்டு பூரா அரிசி நோண்டுக்கிட்டே இருப்போம்போ அப்போ எதை என்ன பண்ண வேண்டியா இருக்கும், பண்டக பாதுகாப்பில் வைக்க வேண்டியா இருக்கும், காப்பகத்தில் வைக்க வேண்டியா இருக்கும். இதுக்கெல்லாம் பண்டக காப்பு, குடோனு, அதெல்லாம் ஸ்டோரேஜ் ஏரியா நமக்கு தேவைப்படுது. இப்போ ஒரு வியாபாரம் நடக்கணும் அப்படின்னா இந்த வியாபாரம், வங்கி, காப்பீடு, பண்டக காப்பு, போக்குவரத்துலாம் ரொம்ப அவசியமாக இருக்குது. இதெல்லாம் வணிகத்திற்கு என்னையாக இருக்குது, உறுதுணையாக இருக்குது, வணிகத்தோட துணைப்பணிகளாக இதெல்லாம் செயல்படுது. இது ஒரு கொஸ்டினாக, முக்கியமான கொஸ்டினாக கேட்பாங்க, வணிகத்தோட அந்த உறுதுணையாக இருக்கக்கூடியவை அப்படின்னு சொல்லி. அடுத்து இதில் ஒரு 5 மார்க் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உற்பத்தி தொழில், வணிகம், வியாபாரம் இதை ஒரு ஒப்பீடு பண்ணுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. உற்பத்தி தொழில் அப்படிங்கிறது அந்த பயனுள்ள பொருட்களை உற்பத்தி இது அப்படியே மறு உற்பத்தி செய்கிறது, மாற்றுதல், அந்த பொருளை உற்பத்தி செய்கிறது வந்து உற்பத்தி தொழிலில் வரும். வணிகம் அப்படிங்கிறது பொருள் மற்றும் சேவைகளை குறிக்கும். வியாபாரம் அப்படிங்கிறது சேவைகள் மற்றும் கொள்முதல், விற்பனையை குறிக்கிறது.
அடுத்தது உள்ளடக்கம். அதில் வந்து கச்சா பொருள் பகுதியை புடிவுற்ற பொருளாக மாத்துறதா என்னது உற்பத்தி தொழில். வணிகம் என்ன பண்ணுது? வியாபாரம் அதோட தொடர்பையாக உள்ளடக்கியது. பரிமாற்றத்தை உள்ளடக்கியது வியாபாரம் அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினை கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் உற்பத்தி தொழில் வணிகம் வியாபாரம் இதோட ஒரு ஒப்பீடு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புத்தகத்தில் அட்டவணையாக கொடுத்துருக்காங்க 6 பாயிண்ட்டு. அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிடுங்க. இப்போ அடுத்த 2 பாயிண்ட் வரைக்கும் இதில் இருக்குது. அடுத்ததில் 3, 4, 5, 6 அந்த 6 பாயிண்ட்டு உங்களுக்கு இருக்குது. அந்த உற்பத்தி தொழில் வணிகம் வியாபாரம் இதோட ஒப்பீடு. இதில் பார்த்திங்கன்னா முதல் வந்து அதிக முதலீடு தேவைப்படுது உற்பத்தி தொழிலில். அது மாதிரி வணிகத்தில் குறைந்த அளவு இருந்தால் போதும். அது மாதிரி வியாபாரத்தில் சரக்கிறப்புக்கு தகுந்த மாதிரி கடனுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு முதல் தேவைப்படுது. இடர்பாடுன்னு பார்த்திங்கன்னா உற்பத்தி தொழிலில் அதிக இடர்பாடு உண்டு. வணிகத்திலையும் வியாபாரத்துலேயும் குறைவான இடர்பாடு. அதாவது இடர்பாடுன்னா அதில் உள்ள தொந்தரவு அந்த வேலையை செய்யக்கூடிய சிக்கல்கள் அதை சொல்கிறாங்க. இடர்பாடு குறைவு உற்பத்தி தொழிலில் மட்டும் அதிகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பரிமாணம். பரிமாணம் பார்த்திங்கன்னா பொருட்களோட சேவைகள் அது அளிப்பு பக்கத்தை பிரதிபலிக்கிறது. இதில் வந்து பொருட்கள் மற்றும் சேவையை தேவையை பிரதிபலிக்கிறது. அதே மாதிரி வியாபாரத்தில் அளிப்பு தேவையை பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பயன்பாடு பார்த்திங்க அப்படின்னா இதை எதுவுமே உருவாக்குறதா இருக்குது உற்பத்தி தொழிலில். இது வந்து சேவை தயாரிப்பாளர் நுகர்வோருக்கு கொண்டு செல்ல இட பயன்பாட்டை உருவாக்குகிறது. இது வந்து பரிவர்த்தனை உடைமை பயன்பாட்டை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்லி இந்த 6 பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க. உற்பத்தி தொழில் வணிகம் வியாபாரம் இதுக்குள்ள ஒரு ஒப்பீடு. இதில் முக்கியமான பாயிண்ட்டுகளை ஒரு 5 பாயிண்ட்டாக நீங்கள் நல்லா எடுத்து தேர்ந்தெடுத்து படிச்சுக்கிட்டிங்கன்னா கூட போதும். இந்த பாடத்தை பொறுத்தி 2 5 மார்க் கொஸ்டினும் வணிகத்தோட அந்த உறுதுணையாக இருக்கக்கூடிய அந்த பணிகள், அடுத்தது இந்த வியாபாரம் உற்பத்தி தொழில் வணிகம் இதோட ஒரு ஒப்பீடு. அடுத்து இதில் ஒன்வேட ஒரு 4 கொஸ்டின் தான் இருக்குது. அது உங்களுக்கு ரொம்ப எளிமையான கொஸ்டின் தான். அதில் என்ன குறு வினாக்களில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வணிகத்தை வரையறுக்க உற்பத்தி தொழில்னால் என்ன, வியாபாரம்னா என்ன, போக்குவரத்துனால் என்ன, இந்த குறு வினாக்களில் இதை கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஏற்கனவே இதில் கொடுத்துருக்க விளக்கத்துலேயே நீங்கள் எழுதிக்கலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச புத்தகத்தில் நோட் பண்ணி கூட எழுதலாம். உற்பத்தி தொழில்னால் என்னென்னு இதிலேயே கொடுத்துருக்கோம்போது வியாபாரம்னா என்ன, போக்குவரத்து போக்குவரத்துனால் என்ன, பொருளை ஒரு இடத்துலேருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு உதவியாக இருக்குது, அந்த போக்குவரத்தோட விளக்கத்தை எழுதிங்கன்னா போதும். அடுத்தது சிறு விடை. அந்த சிறு வினாக்கள் என்ன கேட்டிருக்காங்க, பிரித்தெடுக்கும் உற்பத்தி தொழில், மரபுசார் உற்பத்தி தொழில், சேவை தொழில்னா என்ன, வணிகத்தோட ஏதேனும் 3 சிறப்பியல்புகள், வணிகத்துக்கு எடுத்துக்காட்டோட குறிப்பு வரைக அப்படின்னு சொல்லி இந்த சிறு வினாக்களில் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு தான் இதிலேயே கொடுத்துருக்கோம்போ பிரித்தெடுக்கும் உற்பத்தி தொழில், மரபுசார் உற்பத்தி தொழில்னா என்ன, சேவை தொழில்னா என்னென்னு கொடுத்துருக்கோம்போ அதை நீங்கள் பார்த்து ஓரளவு படிச்சுக்க வேண்டியதான். பெருவினாக்கள்ல நிறைய கொஸ்டின் 4-5 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமான கொஸ்டினாக எடுத்து 2 கொஸ்டினாக படிச்சிக்க வேண்டியது. அதில் உற்பத்தி தொழிலோட வகைகளை கேட்டிருக்காங்க. அந்த அட்டவணை இருக்குல்ல, இந்த டேபிள் அப்படியே எழுத வேண்டியதான். அடுத்து உற்பத்தி தொழில் வணிகம் வியாபாரம் இதோட ஒரு ஒப்பீடு கேட்டிருக்காங்க. அடுத்து வணிகத்தோட சிறப்பியல்புகள், சிறு குறிப்பு வரைக அப்படின்னு சொல்லி பகுப்பாய்வு உற்பத்தி தொழில், மரபுசார் உற்பத்தி தொழில், கட்டுமான தொழிலை பற்றி சிறு குறிப்பு வரைகள் கேட்டிருக்காங்க. 5வது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா வணிகத்திற்கு உறுதுணையானவற்றை சுருக்கமாக விவரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஓரளவு எதை உங்களுக்கு எளிமையாக இருக்கிறது நல்லதாக படிச்சுக்கிடுங்க.